ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சங்கர மடத்துக்கு சொந்தமான ஒரு வீடு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பக்கத்தில் இருக்குது. ஒரு சமயம் வரதராஜருக்கு திருவிழா நடந்தப்போ பெரியவா அந்த வீட்டில் தங்கியிருந்தார். ரொம்ப முக்கியமான கருட சேவை அன்னைக்கு பெருந்திரளா பக்தர்கள் கூடுவா. அப்போது வெளியூரில் இருந்தெல்லாம் வரவாளுக்கு சித்திரான்னங்கள் வழங்கினா ரொம்ப நன்னா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் பெரியவாளுக்கு தோணித்து மடத்தில் திருப்பணி பண்ணுறவரை கூப்பிட்டு கருட சேவை தரிசனம் பண்ணுறதுக்கு வெளியூர்லேருந்து நிறைய பக்தர்கள்லாம் வருவா. அவளுக்கு ஏதாவது சித்திரான்னம் பண்ணி விநியோகம் பண்ணினா நல்லாயிருக்கும். குறைஞ்சது 20,000 பொட்டலத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னார். அந்த அதிகாரி உணவு தயாரிக்கிறதுல இருக்கிற சிரமத்தை எல்லாம் எடுத்து சொன்னார். உடனடியாக வேலைக்கு ஆளெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி சமைச்சு 20,000 பொட்டலம் ரெடி பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பெரியவா அப்படின்னு பெரியவா கிட்ட தயங்கி தயங்கி சொன்னார். இதை கேட்ட பெரியவர் சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மௌனமாயிட்டார். கருட சேவை அன்னைக்கு சென்னையை சேர்ந்த ஒரு பணக்காரர் கார்த்தால 11 மணிக்கு காஞ்சி பெரியவா தங்கியிருந்த வீட்டுக்கு வந்தார். சக்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம்னு சித்திரான்னம் கட்டிய பொட்டலங்கள் பார்சலாக அவர்கிட்ட இருந்தது. இதை பார்த்த அந்த அதிகாரிக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பணக்காரர்கிட்ட நீங்கள் எதுக்காக இந்த பொட்டலங்களை இங்கே கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டார். அவர் சொல்கிறார், காஞ்சி பெரியவா என்னோட கனவில் வந்து இந்த மாதிரி கொண்டு வர சொல்லி உத்தரவு போட்டார்னு விளக்கம் சொல்கிறார். கனவில் அவர் சொன்ன மாதிரியே சென்னையிலேருந்து சமையல் கலைஞர்களை காஞ்சிபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்ததாகவும் காஞ்சிபுரம் காந்தி ரோட்டில் இருக்கிற லக்ஷ்மி டாக்கீஸ் மைதானத்தில் சமையல் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி உணவு தயாரித்ததாகவும் வரதராஜரை கருட சேவையில் தரிசிக்கிற பக்தர்களுக்கு அதை கொடுக்க இருக்கிறதாகவும் சொன்னார். காஞ்சி பெரியவரோட தெய்வீக தன்மையை எடுத்துரைக்கிறதுக்கு வார்த்தைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சங்கர மடத்தோட அந்த அதிகாரி வியந்து போயிட்டார். பெரியவா வாழற காலத்தில் நாம்ளும் வாழறோங்கிறது தான் எத்தனை பெரிய பாக்கியம். அவரை பார்க்கறதுக்கும் அவரோட அருள்வாக்க கேட்கறதுக்கும் என்ன தவம் செய்தோமோ. ஒரு சமயம் ஒரு செல்வந்தர் தான் கண்ட கனவை பெரியவா கிட்ட உணர்ச்சி பொங்க விவரிச்சின்றிருந்தார். அவர் கனவுல பெரியவா வந்ததாகவும் எனக்கு கோட்டு தரையான்னு கேட்டதாகவும் சொல்லிட்டுருந்தார். இதை கேட்டுட்டு மகாஸ்வாமிகள் மெல்ல சிரித்தார். கோட்டு கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைவெளி, கேட்டிருப்பேன் கேட்டிருப்பேன். பக்கத்தில் இருந்தவாளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பெரியவாளுக்கு கோட்டு எதுக்கு? பெரியவாளே பேசினார். கோட்டுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன பதில் சொல்கிறது? கோட் என்றால் கோட்டு தான். கோட்டு என்பதற்கு சரியான தமிழ் பதம் சொல்லுங்களேன். மலையின்னார் ஒருத்தர், கொம்புன்னார் இன்னொருத்தர், மேலங்கின்னார் ஒருத்தர். எல்லாரும் பெரியவாளோட பதிலுக்காக காதை தீட்டின் உக்காந்துருந்தா. அதெல்லாம் சரி, கோட்டுன்னா கவசம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. காமாட்சி அம்பாளுக்கு தங்க கவசம் சாத்தணும்னு ஒரு எண்ணம் வந்தது. தங்க கவசம் பண்ணுறதுன்னா சின்ன காரியமா? பணம் வேணுமே. இவர் பணக்காரர், ஒருவேளை இவரை கேட்டால் செஞ்சு கொடுப்பார்னு தோணியிருக்கோம். அதனால் கனவுல போய் கேட்டிருக்கேன். எல்லாம் எனக்கு காமாட்சி தான். அம்பாளுக்கு கவசம் சாத்தினா நான் கோட்டு போட்டுண்ட மாதிரி தான். அந்த செல்வந்தருக்கு அடிச்சது யோகம், தங்க கவசம் பண்ணி சமர்ப்பிக்கிற யோகம். எத்தனை தலைமுறை புண்ணியமோ. அவர் சந்தோஷமாக காமாட்சி அம்மனுக்கு தங்க கவசம் பண்ணி சாத்தினார். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.